காலையில எந்திரிக்கும் போது எந்த இடி தலையில விழுகுது அப்படின்னு மக்கள் தூங்காம இருக்காங்க. ஸ்டாலின் தூங்காம இல்ல. அண்ணாமலை செயல்பாடு நல்லா இருக்குது. இந்த ஊழல்கள் இல்லாம ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் நினைக்கிறாரு. அது நிச்சயமா இன்னும் வருங்காலத்துல கிடைக்கும் நம்புறோம். போறவங்க சரியான கூட்டம். அவரோட மனிதனமா தமிழ்நாட்டுல அரசியல்வாதி அவர் மாதிரி ஆளே கிடையாதுங்க. தஞ்சு ஒழிப்பு திட்டத்துக்காக அவரு பாடுபாடாரு. வந்து சும்மா பேருக்கு பொம்மை ஆச்சு. 1000 ரூபா வரல. ஏன் வரலன்னு கேட்டாலும் அது வரப்போறது இல்ல. அது சும்மா இனியும் இந்துக்கள் விழிகள் நாளைக்கு இந்துக்களுக்கு அழிவுதான். கடைசியில தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவர் வந்து இணைஞ்சிருக்கலாம். அவரோட தனி சுயமரியாதைக்காக பிரிஞ்சிருக்காங்க. அண்ணாமலை செயல்பாடு வந்த பிறகுதான் பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்களும் கண் கூட பார்க்குறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு நல்ல தலைவர் கிடைக்க மாட்டாரா, நேர்மையானவர் கிடைக்க மாட்டாரா, உண்மையானவர் கிடைக்க மாட்டாரா, உண்மையிலே போராடக்கூடியவர் கிடைக்க மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்த்துருந்ததுனால அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாமல் வேறு வழி இல்லாமல் தான் அதிமுகவையும் திமுகவையும் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஒளி கிடைச்சிருக்கு. அவரோட செயல்பாடு வந்து எல்லாரையும் மிஞ்சின ஒரு செயல்பாடு. அவர் வந்து இப்போ ஜட் வேகத்தில் போறாரு மட்டும் இல்லாமல் அவர் வந்து அரசியலில் வந்து அரசியலை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷம் பண்ண அரசியலை வந்து அவர் அதை விட சிறப்பாக செஞ்சுட்டு வந்து யாருடைய துணையும் இல்லாமல் அவரோட அரசியலை அவரோட சட்ட ரீதியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சட்டம் கரெக்டாக செயல்படுமோ அதை எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ஒன்று மேலே ஒன்று தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று கூட நல்லது பண்ணி நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒன்றுமே வச்சுக்கல. அதனால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா இந்த டைம் இங்கே வந்தே தீரும். அதை எல்லாமே பார்க்க தான் போகிறோம். நல்லா படிச்சிருக்கிறாரு. எங்களோட குறைகள் எல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்குவார். மக்களோட குறைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்காக தான் செயல்படுறாரு அப்படிங்கிறது தெரியுது. புரியல. அண்ணாமலை செயல்பாடு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்குறது? சிறப்பு, மிக சிறப்பு. தமிழ்நாட்டே மாற்றக்கூட சக்தி அண்ணாமலைக்கு இருக்கு. இப்போ மக்கள் அப்படியே திருப்பி அப்படியே ரிட்டர்ன் அப்படியே ரவுண்டு வாழ்க்கை ஒரு வட்டங்கிறாங்கல்ல அது அப்படியே இப்போ திருப்பி அண்ணாமலை பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ணாமலையோட செயல்பாடு எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிருக்குது. நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்குது. அதாவது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா முக்கியமாக வரணும். இலவசங்கிறதை விட தொழிலில் வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். எல்லாத்துக்கும் வரிப்பணம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானதாக கிடைக்கணும். அண்ணாமலையோட செயல்பாடு நல்லா இருக்குது. இந்த ஊழல்கள் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அது நிச்சயமாக இன்னும் வருங்காலத்தில் கிடைக்கும்னு நம்புகிறோம். அது வந்து நாங்கள் வந்து ஒரு பட்டிக்காடு தான் எங்களுக்கு, சரிங்களா? இப்போ அவர் வந்த பிறகு நாங்கள் வந்து செயல்பட்டு அவர் செய்வார் என்று நாங்கள் வந்து கன்ஃபார்மாக இறங்கியிருக்கோம். கன்ஃபார்மாக இறங்கி எல்லாமே அண்ணாமலை கோட்டையாக மாற்றணும். நீலகிரியை வெல் முருகஞ்சி வரணும். எங்களுக்கு வந்து நல்லா செய்வார் என்று நாங்கள் எல்லாமே விரும்பி அண்ணாமலைக்கு சப்போர்ட் ஆதரவு ஃபுல்லாகவே நீலகிரி மாவட்டம் முருகஞ்சி கன்ஃபார்ம். நீலகிரி மாவட்டம் நாங்கள் வந்து அத்திப்பட்டி லாஸ்ட் கிராம் நீக்கு சின்னகுரன்ற ஏரியா அதான் லாஸ்ட் பாட்ரு, கேரளா பாட்ரு. அது வந்து நாங்கள் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாமே அண்ணாமலைக்கு ஆதரவு ஃபுல்லாக போல்ட்டாக இறங்கி எல்லாத்துலேயுமே செயல்படுறாரு. யூத்துகளுக்கு அவர் வரதை வந்து நம்ம வந்து வரவேற்கிறாங்க. நம்ம வந்து யூத்னாக்க ஜென்ஸ் ஆகட்டும் பொண்ணுகளாகட்டும் நம்ம வந்து அவர் வந்து நம்ம எதிர்பார்த்து நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க, வரவேற்கிறாங்க. போகிறவங்களும் சரியான கூட்டம். அவரோட மனிதனமாக தமிழ்நாட்டில் அரசியல்வாதி அவர் மாதிரி ஆளே கிடையாதுங்க. தஞ்சு ஒழிப்பு திட்டத்துக்காக அவர் பாடுபாடார். அதனால் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மேற்கு வியாபாரத்தில் நடப்பாத நேரத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நம்ப எனக்கு பிடிக்கும். அவரோட கட்சி பிஜே பாரதிய ஜனதா கட்சியாக பாட்டுட்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்களும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆட்சியாது. மொத்த மக்களுக்கும் வேதனை. காலையில் எந்திரிக்கும் போது எந்த இடி தலையில் விழுகுது அப்படின்னு மக்கள் தூங்காமல் இருக்காங்க. ஸ்டாலின் தூங்காமல் இல்லை. அதிமுக அவங்க சொல்லிட்டு போனதே தப்பல்ல. இன்னொரு கட்சி தலைவரை மாற்ற சொல்லி இன்னொரு கட்சி எப்படி சொல்லலாம்? அவங்க தவறானவங்க. அதாவது அவங்களுடைய சுய லாபத்துக்காக ஏதோ ஒரு சேர்த்த வாரி பொசிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது அவங்க மூஞ்சிலே விழுந்துருக்கு. நேர்மையை விரும்புகிற அத்தனை இளைஞர்களும் இன்னைக்கு பாஜக பின்னால் தான் இருக்காங்க. அதனால் நல்ல வளர்ச்சி. அவர் மற்ற கட்சி மாதிரி ஸ்டிக்கர் கட்சி கிடையாது. அவர் நல்லபடியாக தன்னோட பெயரை தான் தனித்து நின்று தன்னோட பெயரை நிலைநிறுத்தணும்ட்டு மோடிஜியோட திட்டங்களை வந்து டைரெக்டாக தமிழ்நாடு கொண்டு வந்து இறக்கணும். அது இல்லாமல் நிறைய திட்டங்கள் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம மோடிஜியோட திட்டம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. தமிழ்நாட்டில் வந்து அவரோட திட்டம் எல்லாமே செயல்படுறதுங்கிறது மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி அவர் உழைச்சிட்ருக்காரு. 2 வருஷமாக பார்த்தா ஒன்றுமே சரியில்லை. கடைசியில் நான் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் இருக்கிறவ தான். அந்த 1000 ரூபாய் எனக்கும் வரணுமா இல்லையா? அந்த கட்சிக்கு மட்டும்தான் வருது, மற்ற யாருக்குமே வரல. அதனால் ஒன்றுமே சரி கிடையாது. நம்ம சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அந்த 6000 வருஷத்துக்கு அந்த விவசாயிகளுக்கு
அஞ்சு லட்சம் காப்பி எடுத்துட்டோம், கம்ப்ளீட்டாக போய் சேர்ந்துருக்கு. அவன் அந்த காடை வச்சுக்கிட்டு நமக்கு அதிர்ச்சி பண்ணுறாங்க. உண்மையாக நீங்கள் தான் வாங்கிட்டீங்களா அந்த பட்டி தொட்டி எல்லாம், அது இந்த பாரம்பரியமான அவங்க இந்த கோத்தாரி இருளர் இந்த மாதிரி அவங்க ஒன்றுமே தெரியாதவங்க இன்னைக்கு காடை வச்சுட்ருக்காங்க. ஒரு கோடி ஓட்டு இருக்குங்க எங்களுக்கு, பிஎஸ்எல் பிரச்சனையை அவங்க தீர்த்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோடி மக்கள் ஓட்டும் பிஜேபிக்கு அவருக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றினாருன்னா வந்து பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நடந்துட்டு இருந்துச்சு, 1983 இருந்துச்சு. 2014 அந்த கம்பெனியை இங்கே செபி வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுனால மக்கள் வந்து இதில் அஞ்சு கோடி பேர் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், இதில் ஏஜெண்ட்டாக வேலை செஞ்சவங்களே 5 கோடி பேர் இருக்கிறோம். அவங்க அத்தனை பேர் பாதிச்சிருக்கிறோம். எத்தனை பணம் போட்டவங்க வந்து 6 கோடி பேர் பக்கமாக பணம் போட்டிருக்கிறோம். அதில் வந்து பணத்தை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்குது. செபி வந்து இன்னுமே செட்டில்மெண்ட் இதே 5,000, 10,000 இருக்காங்க. 6 மாதத்தில் கொடுக்க வேண்டிய சொன்னது, இவ்வளோ 8 வருஷம் ஆகி இன்னும் கொடுக்கல. இஎன்கே வந்து சும்மா பேருக்கு பொம்மை ஆச்சு, 1,000 ரூபா வரல. ஏன் வரலன்னு கேட்டாலும் அது வரப்போகிறதில்ல, அது சும்மா பேர் தான். 1,000 ரூபா கொடுக்குறேன், பெட்ரோல் கம்மி பண்ணுறேன், பால் விலை கம்மி பண்ணுறேன், எல்லாமே பேருக்கு தான். மக்கள் மனசு வச்சுட்டாங்க, அது மாறிடு, மனசு வச்சாச்சு. அடுத்தது பிஜேபி தான். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது அதை விட ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையணும்னு பார்க்குறாங்க. ஊழல் இல்லாமல் கரப்ஷன் இல்லாமல் ஒரு எதிர்பார்த்தை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். திட்டங்கள் எங்களுக்குலாம் வந்து எங்கள் 1,000 ரூபா போட்டால் 1,000 ரூபா எங்களுக்கு வரவே இல்லை. எங்களுக்கு இங்கே அதான் எங்களுக்கு அத்திப்பட்டு ஒரு பாதி வீட்டுக்கு வந்துருக்கு, பாதி வீட்டுக்கு வரவே இல்லை. எதில் அது நம்மளுக்கு நம்ம போய்ட்டு இதில் சொன்னாங்க, அந்த ஈசாமியில் போக சொன்னாங்க, போய் எழுதி கொடுத்தா அப்பயும் வரல, எதுவுமே வந்தது இல்லை எங்களுக்கு. எப்போ நம்மளும் மோடி இதில் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டு கழிப்பறை வீட்டு வசதி, அது நம்மளாம் வந்து வீட்டு வசதி வந்திருக்கு, கழிப்பறை வந்திருக்கு, இந்த 6,000 ரூபா பணம் மோடி திட்டம் அது வந்திருக்கு, அதெல்லாம் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து வந்துருக்கு. நீலகிரி பொறுத்தவரை என்ன இது பண்ணியிருக்காங்க மக்களுக்காக, என்ன நடந்திருக்குங்க, என்ன நடக்கலை, டாஸ்மாக் அழிக்கிறாங்க, ஒழிச்சாங்களா, என்னென்ன பண்ணியிருக்காங்க, எதுவுமே இல்லை. அது தரங்க ஊழல் செந்திலுடைய செந்தில் பாலாஜியினுடைய இது தான் வந்து அவங்க இது பண்ணிட்டுருக்காங்க, முன்னிறுத்தி பண்ணிட்டுருக்காங்க வந்து. மற்றபடி நாட்டுக்கு நல்ல ஒரு இது எதுவுமே பண்ணல. திமுக ஆட்சி வந்துங்க எல்லா மந்திரிகள் பார்த்தா எல்லாம் நல்லா மக்களுடைய ஏமாற்றி 520 வாக்குறுதி கொடுத்தார்கள். இப்போ திமுகவில் என்னன்னு கேட்டிங்கன்னா லஞ்ச ஒழிப்பு தான் பயங்கரமாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, வெட்டு குத்து கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நல்லது தான் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்லது கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி நீங்கள் பார்த்தா வந்து பாஜக தான் தேர்ந்தெடுக்கும். முதல்ல உதயநிதி ஸ்டாலின் சனாதனம்னு என்னன்னு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் தான் கிறித்துவன்னு சொன்னாலே கிறித்தவனுக்கு இங்கே என்ன வேலை? ஒருத்தர் தெரிஞ்சு பேசினா அவங்ககிட்ட வாதத்துக்கு போகலாம், தெரியாத முட்டால் என்ன வேணும் உளறிட்டு இருப்பாப்ல, அதை வச்சு பெருசு எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்துக்களுக்கு இது ஒரு நல்ல உணர்வு, அதாவது தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, தன்னை இழிவுபடுத்துறதுக்கு தான் தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். இனியும் இந்துக்கள் விழிக்கலன்னு சொன்னால் நாளைக்கு இந்துக்களுக்கு அழிவு தான். பாஜக ஆட்சி தான் இங்கே நடக்க போகுது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து கடைசியில் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவர் வந்து ஏன்னா இணைஞ்சிருக்கலாம், அவரோட தனி சுயமரியாதைக்காக பிரிஞ்சிருக்காங்க, அது நல்லதுக்கு இல்லை அவங்க கட்சிக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக பிஜேபி மட்டும்தான், எல்லா கட்சியும் இணைஞ்சு பிஜேபியில் தான் இங்கே இருக்குன்னு நாங்கள் நிரூபிக்க போகிறோம். என்ன தனிப்பட்ட முறையில் நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்ம அம்மா அப்பா கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப அமைதியாக இருப்போம். அப்புறம் நமக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வந்த பிறகு நம்ம அம்மா அப்பாவா பொறுப்பேற்றுப்போம். இப்போ அந்த பொறுப்பேற்றுக்கிற தருணம் எங்களுக்கு வந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக அது வந்து எங்களுக்கு வளர்ச்சியே தவிர எங்களுக்கு தோல்வியில்லை. இது என்னடா பண்ணுறது, அங்கேயும் சேர முடியாமல் இங்கேயும் சேர முடியாமல் நம்மளும் நம்ம தாழ்த்திக்கிட்டே இருந்தோம். இப்போ அதுக்கு அவசியமே இல்லை, நல்லதோ கெட்டதோ நாங்களாம் முடிவு பண்ணிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் பூராமே எதுவுமே ஸ்டிக்கர் ஒட்டி நான் தான் பண்ணேன்னு இதுவரை காமிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ தான் செய்தி சேனலில் அதிகமாக யாருமே போடதில்லை. இப்போ அப்பப்போ லைவில் யூடியூப்பு அந்த சேனலுக்கு அது இதெல்லாம் வர்றதுனால மக்களுக்கு சீக்கிரமாக போய் சேர்றது இதில் தான். செய்தி சேனல் மற்ற பெரிய செய்தி சேனலெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ லைவில் அப்போவே போகிறது, நம்ம செல்லு வந்ததுக்கப்புறம் யூடியூப் சேனல்லேருந்து எல்லாமே ஆதிக்க செலுத்துறது இப்போ யூடியூப் சேனல் தான்.